கேட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். ஃபாலோ மீ ஃபாலோ மீ. ஏய் நான் உன்ன குட்ட யார அவங்க? நமக்கு ஹெல்ப் பார்க்கட்டும். ரெண்டு பேரை கூட்டி வந்து நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூலி ஊத்த வர போறோம்? இவங்க ரெண்டு கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்களை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வளசர வாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது. இல்ல இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். கவுட்டி வாயன் குடும்பத்தோட மல்லாக்க படுத்து கிடக்கிறான். பத்து நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க. பத்து நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே. தங்கம் நல்லா சொல்ல ஜியாச்சிடா. பாஸ் என்னடா அனுராத பொண்ணு மாதிரி கேப்பர் அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ் அங்கேயும் போய் தொலை வேண்டாம் போய். ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்காந்து என்ன டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ், வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசி இடம் கிடைக்கும், கருமாதிரம் முடிச்சு போய் தொடரா. தேங்க்ஸ் பாஸ். இங்க போடுறா, நீ போன்னு சொன்ன தப்பா புடிச்சு இங்கே உட்காந்துட்டான்டா. நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? ஒருவேளை என் வீட்டுக்குள்ளே போந்து திருட ஆரம்பிச்சிங்களா? எல்லாத்தையும் காரணம் நீங்க தான். டேய் என்ன போறல, போற கீழ வைங்க. இல்ல ஐ வில் கால் தி போலீஸ். கால் தி போலீஸ். போலீஸ் எல்லாத்தையும் கொடுத்துறடே. எல்லாத்தையும் எடுத்து